உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த 4 டிஜிட் நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் நினைச்சுக்கோங்க. அனுஸ்டிங்களா? பேருங்க இட்ஸ் 3 ஆர் சம்திங், அது அது மாதிரியா? இல்லை இல்லை. சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்பர் நல்லா மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க. ஃபஸ்ட் நம்பர், ஃபஸ்ட் நம்பர் என்ன நம்பர்? 2. ஓகே, லாஸ்ட் நம்பர் நினச்சிக்கோங்க. லாஸ்ட் நம்பர் நான் என்ன எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக கையாட்டிகிட்டே இருக்கேன். செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், என்ன நம்பர்? நாலு நம்பர் சொல்லுங்க. 2016. எப்படி வாசுது? 2016. ஏடிஎம் பின் நம்பர் மாத்திருங்க. ஓ மை காட், ஆக மொத்தம் வீடியோ முன்னாடி என்னோட ஏடிஎம் பண்ணி விட்டுட்டீங்க. சூப்பர் பாஸ், கம்மிப்பா இருக்கு. சீரியஸ்லி, காரணம் என்னோட விரல், என்னோட விரல் வந்து இப்படி பெண்ட் பண்ற அளவுக்கு டாக்டர் வந்து எனக்கு வந்து ஃபிளெக்சிபிள் ஆக்கியிருக்காரு. இந்த விரல் மட்டும் இல்ல, இந்த விரல் தெரியுது இல்ல, இதுல கட்ட விரல் வச்சு இப்படி ஆட்டிட்டு இப்படி கழட்டிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கழட்டணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் நீடிக்கோங்க, கை நீடிக்கோங்க. இப்ப இதே இந்த பால் இங்க இருக்குல்ல, இங்க ஒரு பால் இருக்கும், இங்க ஒரு பால் இருக்கும், டைட்டா முடிக்கோங்க. இங்க வச்சு ஸ்னாப் பண்ணா எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். கை ஓப்பன் பண்ணி பாருங்க, டக்குனு ஓப்பன் 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 பண்ணீங்கன்னா அங்க வந்துடும். திரும்பி காதுக்கு வந்து பால் வந்துகிட்டே இருக்கும், கடை கடைக்கிறேன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். யாராவது காயின் வச்சிருக்கீங்களா? சாப்பிட்டே இருக்கு. ஆ ஓகே, 10 ருபீஸ். ஓகே, 10 ரூபா. ஓகே ஓகே, இங்கே பாருங்க. சி காயின், எங்கே க்ளோஸ்அப் இதுங்களா? ஓகே, சி இந்த காயினை எடுத்து என் கையில் இங்கே வச்சோன்னே உங்கள்கிட்ட வந்துடும், உங்கள் லெஃப்ட் ஹேண்டில். ஓகே, எப்படின்னா இங்கே வச்சு ஊதிட்டேன்னா டிஸப்பியர், என் ரெண்டு கையில் இருக்கும்பீங்க, ரெண்டு கையிலையும் இருக்காது. இங்கேருந்து எடுத்து ட்ராப் பண்ணால் இங்கே வந்து விழுவும். வந்து விழுந்ததுக்கப்புறமேட்டு உங்களோட கையை மட்டும் ஜஸ்ட் லைட்டாக ரைஸ் பண்ணிக்கோங்க, ஸ்னாப் பண்ணால் போதும். ஸ்கான் எங்கன்னா இங்கேருந்து ஜம்ப் ஆகி உங்கள் ஷோல்டருக்கு போயிடும். ஆமாம், இப்போ இங்கேருந்து அந்த ஷோல்டருக்கு போகும். ஊதி இப்படி நீங்கள் போட்டோன்னா இங்கே இருக்காது, கை இப்படி மேலே பிக்கிட்டிங்கன்னா இது வெளியே வந்துடும். வந்தது தெரிஞ்சதா? தெரியல. தெரில. இப்போ உங்களோட கை, ரெண்டு கை நீட்டிக்கோங்க. இங்கே வச்சதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக இதை ஊதணும், ஊதுங்க. ஊதிட்டேன்னா உங்கள் ஷோல்டருக்கு வச்சது தெரிஞ்சதா? இல்லை. ஆமாம், வாட்ச் கட்டியில் இருக்கும், கரெக்டாக சொல்லிட்டார். ஸோ இப்போ இதே இங்கே வச்சு டைட்டாக முடிக்கோங்க, டைட்டாக டைட்டாக அந்த கையை முடிக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஜம்ப்னு சொல்லுங்கள், இது இங்கேருந்து ஜம்ப் ஆகி அங்கே போயிடும். ஓகே, ரெடி, ஜம்ப்னு சொல்லுங்கள், ஜம்ப். இங்கேருந்து அப்போ கையை ஓப்பன் பண்ணி பாருங்கள், கையை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எதாவது மாறுனுச்சா? ஓகே, எதுவும் சொல்லக்கூடாது, நீங்கள் ஆர்வ கொள்ளாரில் சொல்லிடாதீங்க. ஓகே, கையை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா காயின் மாறினது யாருக்கும் தெரியல. ஊதுங்க, ஊதிட்டு திரும்பி இப்படி போட்டோன்னா போதும், உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே போயிடும் பாருங்கள். பாக்கெட்டில் இல்லை, ஒரு வாட்ச் கடையில் இருக்கும் பாருங்கள். உங்கள் பாக்கெட்டில் உள்ள செல்ஃபோன் இருக்காது, இங்க இருக்கும். உங்க பாய் வாட்ச் இங்க இருக்கும், போய் பார்த்து.